नमस्ते நம்ம சென்ற வகுப்புல சப்தாஸ் அப்படினு பார்த்தோம் அந்த சப்தால அக்ஷரானாம் சமூகஹ சப்தஹ காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் லெட்டர்ஸ் அதுதான் சப்தம்னு பார்த்தோம் அந்த சப்தங்களிலேயே வந்து நம்ம இரண்டு பிரிவுகள் பார்த்தோம் ஒன்னு அகாராந்த சப்தஹ அகாராந்த சப்தம்னா எ வேர்ட் விச் எண்ட்ஸ் வித் அ அதெல்லாம் அகாராந்த சப்தா அப்படி பார்க்கும்போது ராம கிருஷ்ண கோவிந்த கேசவ நாராயண மாதவ இது மாதிரி வர சப்தங்கள்லாம் என்னது அகாராந்த சப்தா அதில் என்ன இருக்கு எண்ட்ஸ் வித் அ அதனால அதெல்லாம் அகாராந்த சப்தா அப்படின்னு பார்த்தோம் அதே போல ஆகாராந்த சப்தா அப்படிங்கிறத பார்த்தோம் ஆகாராந்தம் அப்படின்னாலும் எ வேர்ட் விச் எண்ட்ஸ் வித் ஆ ஆள முடிகிற அந்த சப்தங்களில் ஆகாராந்த சப்தம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ அதில் வந்து நிறையா இருக்குது எ வேர்ட் விச் எண்ட்ஸ் வித் இ ஊ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு எழுத்துலையும் முடிகிற சப்தங்கள் இருக்குது அதெல்லாம் பின்னாடி வரும்பொழுது பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது லிங்காணி லிங்காணி அப்படின்னா ஜெண்டர் நம்ம சம்ஸ்கிருதத்துலேயும் மூன்று லிங்கங்கள் இருக்குது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோமோ மாஸ்குலைன் ஃபெமினைன் அண்ட் நியூட்ரல் ஜெண்டர் அதே போல் சான்ஸ்கிரிட்டில் புல்லிங்கஹ புல்லிங்கஹானா மாஸ்குலைன் ஜெண்டர் அதே போல் ஸ்திரீலிங்கஹ ஃபெமினைன் ஜெண்டர் அதே போல் நபும்சக லிங்கஹ நியூட்ரல் ஜெண்டர் ஸோ புல்லிங்கஹானா என்னது மாஸ்குலைன் ஸ்திரீலிங்கஹானா ஃபெமினைன் அதே போல் நபும்சக லிங்கஹானா நியூட்ரல் இப்போ மற்ற லாங்குவேஜில் பார்த்தா தமிழில் கூட நம்ம அந்த ஜெண்டர் கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் ஹிந்தி போன்ற மொழிகளில் பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன ஜெண்டர்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மோஸ்ட்லி அதனால தான் நான் சொல்லும்போதே சொன்னேன் மோஸ்ட்லி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எப்படி இப்போ மாஸ்குலைன் ஜெண்டரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மாஸ்குலைன் ஜெண்டர் அப்படின்னு நம்மளுக்கு புல்லிங்கம் அப்படிங்கிற அது வேர்டு புல்லிங்கம்னு தெரியணும்னா எ வேர்ட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் விசர்கா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸ்வராஸ்ரிதாக ஸ்வராஸ்ரிதௌ அப்படின்னு பார்த்தோம் அம் அகங்கிறது தானே ஸ்வராஸ்ரிதம்னு பார்த்தோம் இல்லையா அனுஸ்வாரஹா விசர்கா பார்த்தோம் இல்லையா ஸோ எந்த எழுத்துக்கள் எல்லாமே இந்த விசர்களை முடியுதோ அதெல்லாம் என்னது மாஸ்குலைன் ஜெண்டர் புல்லிங்கா எ வேர்ட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் விசர்கா எதெல்லாம் வந்து விசர்க்கத்தில் முடியுதோ அதெல்லாம் புல்லிங்கஹ புல்லிங்கஹான்னா தமிழில் சொன்னால் ஆண்பால் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எதெல்லாம் வந்து விசர்க்கல முடியுதோ அதெல்லாம் ஆண்பால் இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போமா இப்போ நம்ம அகாராந்த சப்து பார்த்தோம் அகாராந்த சப்தில் என்ன பார்த்தோம் மித்ர சத்ர ராம கிருஷ்ண கோவிந்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து என்னன்னா அஜ அப்படிங்கிறது அகாராந்த சப்தத்தில் அஜ அப்படின்னா எல்ஸ் வித் ஆ இப்போ இந்த எழுத்தோட இந்த விசருக்கு சேரும்போது என்ன ஆறுது அஜஹா அஜஹான்னு ஆகும்போது என்ன ஆறுது அது புல்லிங்கா மாறிடுது மாஸ்குலைன் ஜெண்டரா மாறுது அதே போல கஜஹா கஜஹாங்க ஆகும்போது என்ன ஆறுது அது மாஸ்குலைன் ஜெண்டரா இருக்குது அதே போல ஹஸ்தஹா என்ன ஜெண்டர் மாஸ்குலைன் ஜெண்டர் ஏ எண்ட்ஸ் வித் விசர்கா அதே போல விருக்ஷஹா விருக்ஷஹா முடியிறது அதே போல ராமஹா விசர்கள முடியுது சாத்ரஹா ஸோ இதெல்லாம் இதே மாதிரி நம்ம நிறைய கிட்டத்தட்ட ஒரு 30 வேர்டு பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் பாலகஹா அஜஹா விருக்ஷஹா சசகஹா மயூரஹா கிருஷகஹா பிக்கஹா இது மாதிரி ஒரு 30 நான் போன கிளாஸ்லேயே எழுதி போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது விசர்களை முடிஞ்சிருக்கும் நம்ம அப்போ எழுதும்போதே விசர்களை முடிஞ்சிற மாதிரி தான் எழுதியிருந்தோம் ஸோ அந்த 30 வேர்டையும் பார்த்தீங்கன்னாவே எதெல்லாம் முடியுது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்கள் இப்போ நம்ம பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரமேஷா என்னென்ன பேராக வைக்கிறோம் இல்லையா சசாங்கா இது எல்லாமே என்னது ஆண்பால் தான் குமாரஹா கோவிந்தஹா கேசவஹா மாதவஹா எல்லாம் எதில் முடியுது ரெண்டு புள்ளி அந்த விசர்களை முடியுது இல்லையா ஸோ அதனால் அது என்னது மாஸ்குலைன் ஜெண்டர் முதல்ல இந்த விசர்கா அப்படிங்கிறது எப்படி மாறுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விசர்கு ஆ பக்கத்தில் வந்ததுன்னு வச்சுக்கோ
அதை எப்படி உச்சரிக்கணும் அஹ அப்படினு உச்சரிக்கணும் அதே போல ஆ பக்கத்துல விசர்க்க வந்துன்னு வெச்சுக்கோ அதை எப்படி உச்சரிக்கணும் ஆஹா அப்படினு உச்சரிக்கணும் அதே போல ஈ பக்கத்துல வந்ததுன்னா அது இஹி அப்படின ஆகும் எல்லா இடத்துலயும் வந்து ஈ பக்கத்துல வந்தா இஹான்னு சொல்ல கூடாது என்ன பண்ணனும் இஹி அப்படினு சொல்லணும் அப்ப ஈ பக்கத்துல வந்தா என்ன பண்ணுவ நீயே சொல்லு ஈஹி அப்படின ஆகும் அதே போல ஊ பக்கத்துல வந்ததுன்னா என்ன ஆகும் விசர்க்க ஆட் ஆகும் போது உஹூ உ பக்கத்துல வந்ததுன்னா உஹூ ரு பக்கத்துல வந்ததுன்னா ருஹு ரு பக்கத்துல வந்தா ருஹு அதே போல ஏ பக்கத்துல வந்ததுன்னா ஏஹே ஐ பக்கத்துல வந்தா ஐஹி ஓ பக்கத்துல வந்தா ஓஹோ ஔ பக்கத்துல வந்தா ஔஹு சோ இப்ப புரியுதா இந்த விசர்க்கு வந்து எந்த எழுத்துக்கு பின்னாடி வருதோ அதோட என்னாகும் அது அதோட சேர்ந்து அந்த இதோட சேர்ந்து அத வரும் இப்ப அஹ ஆஹா இஹி ஈஹி உஹு உஹு ருஹு ருஹு ஏஹே ஐஹி ஓஹோ ஔஹு புரியுதா அந்த விசர்க்கு வந்து எது பக்கத்துல வந்தாலும் அது என்ன லெட்டர் இருக்கோ அது ஆ இருந்ததுன்னா அகன் ஆகும் ஈ இருந்தா இஹின் ஆகும் ஓ இருந்தா ஓஹோன் ஆகும் அவு இருந்தா அவுஹோன் ஆகும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் படிக்கும் பொழுது இப்ப ஸ்லோகம்லாம் படிக்கும் போது இது மாதிரி வரும்போது அது என்ன எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ ஸோ அப்ப எவோட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் விசர்கா வந்தா என்னது அதுக்கு பேர் என்ன புல்லிங்கஹ ஆண் பால் மாஸ்குலைன் ஜெண்டர் அதே போல ஃபெமினைன் ஜெண்டர் வந்ததுன்னு வச்சுக்கோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவ எவோட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் தீர்கஸ்வராக நம்ம முன்னாடியே படித்தோம் ஸ்வரங்கள்லையே வவ்வல்ஸில் பார்க்கும்போது லாங் வவ்வல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன ஆ ஈ ஊ ரு ஏ ஐ ஓ அவ் இதெல்லாம் என்ன பார்த்தோம் லாங் வவ்வல்ஸ்னு பார்த்தோம் இப்போ எதெல்லாம் லாங் வவ்வல்ஸில் முடியுதோ அதெல்லாம் என்னது ஸ்திரீலிங்கா அதெல்லாம் ஸ்திரீலிங்கா அப்படின்னு ஆறுது அடுத்தது அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா என்னது பாலிகா ஆள முடியுதா மாலா லதா கிரீவா உமா சீதா முடியுதா ஸோ இதெல்லாம் என்ன லிங்கு ஸ்திரீலிங்கா ஃபெமினைன் ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர்னா என்னது எ வேர்ட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் தீர்கஸ்வராகா தீர்கஸ்வராகனா லாங் வவ்வல்ஸ் நெடில் அப்படின்னு இதோ இதுவும் உனக்கு ஒரு 30 அந்த எழுத்துக்கள் முன்னாடி அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா லதா பேத்திகா ஷிபிகா மாலா வாட்டிகா ஷாக்கா கட்டிகா நவுகா இது மாதிரி முடியறது எல்லாமே என்ன லிங்க ஸ்திரீலிங் ஸ்திரீலிங்னா ஃபெமினைன் ஜெண்டர் அதே போல நபும்சகலிங்கா நபும்சகலிங்கா நியூட்ரல் ஜெண்டர் நியூட்ரல் ஜெண்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்னா எ வேர்ட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் அனுஸ்வாரஹா அனுஸ்வாரஹாங்கிறது என்னது ஸ்வராஸ்ருதௌ ஸோ வவ்வோல பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு பார்த்தோம் அம் அஹ அம்ங்கிறது தான் அனுஸ்வாரஹா ஸோ அப்போ இந்த அனுஸ்வாரத்தில் முடிகிற எழுத்துக்கள் அந்த சொற்கள்லாம் என்னது நியூட்ரல் ஜெண்டர் அப்போ நபும்சகலிங்கம்னா என்ன எ வேர்ட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் அனுஸ்வாரஹா அதுக்கு உதாரணம் என்ன இங்கே மித்ரா இருக்கு இதோட அனுஸ்வாரம் சேரும்போது என்ன ஆகும் மித்ரம் அப்ப என்ன ஆகும் இது நியூட்ரல் ஜெண்டர் ஆயிருது பத்திரம் சத்திரம் புஸ்தகம் நேத்திரம் பலம் வாகனம் பீஜம் தனம் இப்ப இதெல்லாம் என்ன ஜெண்டர் நியூட்ரல் ஜெண்டர் ஏ இதெல்லாம் என்ஸ் வித் அனுஸ்வாரஹா அதனால என்ன பண்ணோம் இதெல்லாம் வந்ததுன்னா இம்முல முடிஞ்சதுன்னா இம்முன்னு சொல்லக்கூடாது அதுக்கு அனுஸ்வாரஹான்னு பேர் ஸோ அனுஸ்வாரத்தில் முடிஞ்சதுன்னா அதுக்கு என்ன பேர் நியூட்ரல் ஜெண்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கேன் பார் இப்போ நம்ம பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்கேன் இப்போ ஷிர ஹெட்டு சொல்கிறோம் இல்லையா அது என்ன ஜெண்டர் தெரியுமா இருக்கு ஷிரஹா அப்படிங்கும் போது என்னது அது மாஸ்குலைன் ஜெண்டர் அதே போல் ஹேர் சொல்கிறோம் இல்லையா கேஷஹா அது என்ன ஜெண்டர் மாஸ்குலைன் ஜெண்டர் என்னது புல்லிங்கஹா நேத்ர நேத்ர கண்ணுக்கு ஐ அது என்ன ஆகும் நேத்திரம் நேத்திரம் போது என்ன ஜெண்டராக இருந்தது இதில் முடியுது அனுஸ்வாரத்தில் முடியுது அதுக்காக அதனால என்ன பேர் அதுக்கு என்னது நபும்சகலிங்கா அதே போல கர்ண காது இருக்கு இல்லையா க
கர்ணஹ. கர்ணனுக்கு கர்ணஹான்னு வந்தது காரணம் என்னன்னா, அவன் காதுல பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறந்தான், ஒரு ஏர் ரிங்கோட பிறந்தான் இல்லையா, அதனாலதான் அவனுக்கு கர்ணஹான்னு பேரு. அதே போல நாசிகா நோஸ், என்ன இதுல முடிஞ்சிருக்குது, காங்கிறது என்னது, ஷார்ட் ஓவலா லாங் ஓவலா, அப்ப லாங் ஓவல முடிஞ்சா அது என்ன இல்லைங்க, ஃபெமினைன் ஜெண்டர், ஸ்திரீலிங்க. அப்புறம் உதரம், உதரம்னா ஸ்டொமக், இதுல முடியுது, அனுஸ்வாரத்தில் முடியுது. அப்படி முடிஞ்சா அதுக்கு பேர் என்ன, நியூட்ரல் ஜெண்டர். அதே போல கர, கரஹா, கரஹன்னா ஹேண்ட். ஸோ அப்ப கரஹா என்ன, என்ன ஜெண்டர் இது, புல்லிங்க. அங்குலி ஈல முடியுது, அப்ப அது என்ன ஜெண்டர், அது என்ன ஒவ்வொரு முடிஞ்சிருக்கு, ஆ வந்தது இங்க ஈ வருது, ஈ வந்தா என்னது, லாங் ஓவர்ல முடியுதா, லாங் ஓவர்ல முடிஞ்சா என்னது, ஸ்திரீலிங்க. சாப்ப அது என்னது, அங்குலிங்கிறது ஃபிங்கருங்கிறது ஸ்திரீலிங்கம். அப்புறம் பாதகா, பாதகான்னா ஃபுட், அதுவும் என்ன லிங்க, மாஸ்குலைன் ஜெண்டர். ஊருஹு தை, அதுவும் மாஸ்குலைன் ஜெண்டர். இங்க என்ன முடியுது, ஜிஹ்வா டங்கு, ஜிஹ்வாங்கிறது எதுல முடிஞ்சிருக்கு, ஆல முடிஞ்சிருக்கு, அப்ப அது என்ன லிங்கு, ஸ்திரீலிங். ஸோ அப்ப இத மனசுல வச்சுனோம்னா எதெல்லாம் புள்ளிங்கன்னா, எவோட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் விசர்கா, அதெல்லாம் என்னது புல்லிங்கா, எவோட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் தீர்கஸ்வராஹா லாங் ஓவல்ஸ், பாலிகா மாலா இதெல்லாம் என்னது ஸ்திரீலிங். அதே போல எவோட் விச் மோஸ்ட்லி என்ஸ் வித் அனுஸ்வாரஹா, அது என்னது நபும்சகலிங், மித்ரம் சத்ரம் பாத்திரம் இதெல்லாம் என்ன ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர். இதை மனசில் வச்சுட்டேன்னா ஜெண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உனக்கு ஈஸியாக இருக்கும். மற்றதான் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.